புதிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி அரசும் ஸ்ரீ சத்யசாய் அன்னபூர்ணா அறக்கட்டளையும் இணைந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊட்டச்சத்து பானம் வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. விழாவில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர், ஊட்டச்சத்து பானம் வழங்கும் திட்டத்தின் மூலம் சுமார் 25,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள் என்றார். இந்த திட்டம் விரைவில் கர்ப்பிணி பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதியளித்தார். வசதி குறைந்த குழந்தைகள் மட்டுமல்ல, வசதி மிகுந்த குழந்தைகளுக்கு கூட சரியான நியூட்ரிஷன் அப்படின்னு என்ன விகிதாச்சாரத்துல விட்டமின்கள் கிடைக்கிறதோ அது கிடைக்காம இருக்குது. அதனால எல்லோருக்கும், அதாவது அனைவருக்கும், வறுமையில் வாடுகின்ற குழந்தைகளுக்கும் சரி, அவர்கள் மற்றவர்களுக்கும் சரி, அவர்கள் வறுமையை போக்குவதற்கு இந்த சத்துமாவு உண்மையிலேயே பலனுள்ளதாக இருக்கும். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனா்.